கோலிவுட்ல உதயநிதி ஸ்டாலினோட அடுத்தடுத்த திரைப்படங்கள் ரெடி ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு படத்துக்கான பூஜை நடந்திருக்கு. அந்த திரைப்படத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட மஞ்சிமா மோகன் ஹீரோயினா நடிக்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல பிரம்மாண்டமா உருவாக இருக்குது இந்த திரைப்படம். ஏற்கனவே தூங்கா நகரம், சிகரம் தொடு இந்த மாதிரி ரெண்டு வெற்றி திரைப்படங்களை கொடுத்தவர் தான் கௌரவ் நாராயணன். இப்போ மூணாவதா உதயநிதி ஸ்டாலின் கூட கை கோர்த்திருக்காரு. படத்துடைய சினிமோட்டோகிராபி டிமோஜி காலனி படத்துல ஒளிப்பதிவாளரா இருந்த அரவிந்த் சிங் தான் பாக்குறாரு. கௌரவ் கூட சிகரம் தொடு திரைப்படத்துல இசையமைச்சர் டிமான் இந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறாரு. படத்துல மத்த நடிகர்கள் யார் யாரு அப்படிங்கறத கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட பூஜையில கலந்துகிட்ட எல்லாருமே பயங்கர கலக்கலா இருந்திருக்காங்க. படத்தோட நாயகன் உதயநிதி ஸ்டாலின், நாயகி மஞ்சிமா மோகன், படத்தோட டைரக்டர் கௌரவ், படத்துல பயங்கரமான வில்லனா வரப்போற ஆர் கே சுரேஷ், இவங்க எல்லாருமே இருந்தாங்க. கூடவே டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க. அண்ட் எல்லாரும் ஐயனார் பக்தர்கள் மாதிரி மஞ்ச கலர்ல சாமந்தி பூ போட்ட மாலை போட்டுட்டு இருந்தாங்க. சோ உதயநிதி, கௌரவ், லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இவங்களோட கூட்டணியில பெயரிடப்படாத இந்த திரைப்படத்தோட பூஜை நல்லபடியா முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி எழில் இயக்கத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின் சரவண நிற்க பயமேன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் நடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கவனிச்சா தெரியும், நம்ம உதயநிதி நடிச்சிட்டு இருக்க நிறைய படங்கள்ல சரவணன், சக்திவேல், கதிர் அப்படின்னு சொல்லிட்டு முருகரோட பெயர்களே தன்னோட பெயரா வச்சிட்டு இருக்காரு. இதுல ஏதாச்சும் சென்டிமெண்ட் இருக்கோ என்னவோ.